ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு அட்டகாச சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்டியான எக் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். உங்கள் கிட்ட பாஸ்மதி ரைஸ் இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். கூடவே ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 மிளகு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 4 பழுத்த தக்காளி, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கைப்பிடி புதினா மல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சுருந்த அரிசி 70%, 3/4 பங்கு வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வடிச்சிட்டு தனியாக எடுத்துக்கலாம். அடுத்தது வேக வச்ச முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி கீறி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மசாலா சேர்க்கும் போது உள்ளெல்லாம் நல்லா கோட்டாகி வரும். அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பு, கசகசா, ஏலக்காய் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம். இதை இப்போ பொன்னிறமாக நம்ம வதக்கி எடுத்துக்கணும். 2 நிமிஷம் போல் வதக்கி எடுத்தப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து பேஸ்ட்டு மாதிரி வரணும், அந்தளவுக்கு வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது புதினா மல்லித்தலைகள் சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு சின்ன கப்பில் 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்தப்புறம் 1-5 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். அடுத்தது இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கணும். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1-10 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுருங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிச்சப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் பிரியாணி செய்கிறதுக்கு 1 பாத்திரம் வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வேக வச்சுருந்த ரைஸ் சேர்த்துக்கலாம். திரும்பவும் ரைஸ்க்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பொரித்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம லேயர் லேயராக சேர்க்க போகிறோம். கடைசியாக ரைஸ்க்கு மேலே பொரித்த வெங்காயம், கொஞ்சம் புதினா இலைகள், 2 டேபிள்ஸ்பூன் நெய், ஃபுட் கலர் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இதுக்கு மேலே 1 பாத்திரத்தில் சூடான, அதாவது கொதிக்கிற தண்ணி வச்சு மூடிடுங்க. ஸ்டவ்வு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இது 1-10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.